அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஏழாம் வகுப்பு அறிவியலில் நம்மை சுற்றிய பருப்பொருள் என்ற தலைப்பில் உள்ள பாடத்தின் கருத்துக்களை நாம் இன்று அறிந்து கொள்வோம். இன்று நம் பாடத்தோட தலைப்பு என்ன? நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள். பருப்பொருள் அப்படின்னு என்ன? குறிப்பிட்ட இடத்தை அடைத்துக் கொள்ளும் நிலையின் முறையென்ன நம்ம பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பருப்பொருள வெப்பம் ஒளி இதெல்லாம் வந்து நிலையே கிடையாது. வெறும் கண்களால் பார்க்க முடியாது. மிகச்சிறிய இந்த நுண்துகள்களின் பண்புகளை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவர்களுடைய அணு. அணுதான் வந்து இந்த பருப்பொருளின் அடிப்படையாக இருக்கும். இந்த அணு வந்து கண்ணுக்கே தெரியாது. நம்ம சின்ன பொருள்களை துகள்களை பார்க்க என்ன பண்றோம்? மைக்ரோஸ்கோப் பயன்படுத்துறோம். நுண்ணோக்கி அப்படின்னு சொல்ற பயன்படுத்தா இப்ப நவீன கருவி நிறைய கண்டுபிடிச்சாலும் அதை வச்சு ஒரு கற்பனை மூலமாக தான் நம்ம அணு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இது அணு. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன சொன்னா, நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூட பென்சில். பென்சில் ரூம் போடும்போது என்ன பண்ணுவோம்? டெய்லி சீரும் சீம்பு அது பிளாக்காக இருக்கும். அந்த பிளாக்கூடிய துகள்கள் என்ன இருக்குன்னா, கிராஃபைட்டும் கார்பனும் கலந்த கலவைனா அது பென்சிலோட இருக்கும். அது எல்லாமே சீவிட்டே அப்படின்னா படிச்சு சின்ன துகள். அதை வந்து நம்ம கண்களால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதை விட மெல்லிய துகள்களை மைக்ரோஸ்கோப் கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியதான் இந்த அணு அப்படின்னு. அடுத்தது அணுக்கள். அடுத்தது மூலம் மூலக்கூறு அப்படின்னா என்னன்னா, இந்த அணுக்களின் வேதிப்பிணைப்பு. இரண்டு அல்லது மூன்று அணுக்களின் வேதிப்பிணைப்பை தான், இரண்டு அல்லது மேற்பட்ட அணுக்களின் வேதிப்பிணைப்பை தான் என்ன சொல்றது? மூலக்கூறு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றோம்? நம்ம சுவாசிக்கும் காற்று என்ன? ஆக்சிஜன். ஆக்சிஜனை பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் தான் ஓட்டு அப்படிங்கிற மூலக்கூறு கிடைக்குது. அதே மாதிரி ஹைட்ரஜன் எடுத்து அனுப்புவோம். ஆக்சிஜனும் சேர்ந்தால் ஆக்சிஜன் தெரிவித்தோம். அடுத்த வகுப்புல சேர்மங்கள் இந்த தனிமங்களின் குறியீடுகள் பற்றி தெரிவித்தோம். நன்றி.